என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடி மாணிக்க வாசகம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, சார் யுவர் வீடியோஸ் ஆர் குட், இட் ஹெல்ப்ஸ் டு லேர்ன் அபவுட் ஈக்விட்டி, ப்ளீஸ் புட் வீடியோ ஆன் ஹவு டு ஐடென்டிஃபை த ஸ்விங் ட்ரெண்ட், ஐ ஆம் அ பிகினர் இன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்போது இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. என்ன குழப்பங்கள்னா, நம்ம வந்து எப்படி ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது, ஒன்று ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளை லாங் டேர்ம் தான் பண்ணணும் அப்படின்றாங்க, இல்லை அப்படின்னா ஒரே நாளில் ப்ராஃபிட் வந்தால் இன்ட்ராடேயில் பண்ணி முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்மும் இல்லாமல் இன்ட்ராடேயும் இல்லாமல் மிடில் லெவல், அதாவது நான் போட்டேன்னா எனக்கு ஒரு ஒன் மந்த்தோ இல்லை டூ மந்த்ஸோ இல்லை த்ரீ மந்த்ஸ் டைம் கூட ஆகலாம், ஆனால் அதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அந்த த்ரீ மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸு, மினிமம் வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து நான் ஒரு ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அது ஒன்று ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கணும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒப்பீனியன். இதுதான் வந்து நிறைய பேரோட ஒப்பீனியனுமே. நார்மல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு, ஓகே, கொஞ்சம் காமன் சென்ஸோடு யோசித்தா ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அதாவது இன்ட்ராடே வேறு மாதிரி மெத்தடு, லாங் டேர்ம் வேறு மெத்தடு, ஸ்விங் ட்ரேடிங் வேறு மெத்தடு அப்படின்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் மெத்தடு என்ன அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், உதாரணத்துக்கு நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கிற ஒரு ஸ்டாக் எடுக்கலாம். இன்றைக்கி ஃபெடரல் பேங்க் ரிசல்ட் வந்துச்சு, அதை வேணால் எடுக்கலாம். ஃபெடரல் பேங்க் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு லாபம் கொடுத்துருச்சுங்க. ஆப்ஷன்ஸில் போட்டவங்களுக்குலாம் அஞ்சு மடங்கு லாபம் கொடுத்துருக்கு ஃபெடரல் பேங்க்கு. அது இன்றைக்கி ஃபெடரல் பேங்க் பண்ணவங்களாம் நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க. ஆனால் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இது வந்து ஃபெடரல் பேங்க்கோட ஆப்ஷன்ஸு. ஃபெடரல் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 77 ரூபாவில் இருந்தது. அப்போ 80 ரூபாய்க்கு யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 மடங்கு. ஓகே, அதாவது காலையில் 1.95 ரூபா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. 1 ரூபாய்க்கு வந்து 5,500 ரூபீஸ், அப்போ 8 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா நமக்கு எவ்வளோ 40,000-50,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபெடரல் பேங்க்கை வந்து எடுத்துட்டேன், ஃபெடரல் பேங்க்கோட சார்ட் எடுத்துட்டேன், வந்து ஒன் டே சார்ட் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம நார்மலாக எப்படி பார்க்குறோன்னா, ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கும்போது டெய்லி சார்ட்டில் எந்த பக்கம் ட்ரெண்டு போகுது அப்படின்றத எடுக்கிறோம். இப்போ இண்டிகேட்டர் பேசிஸில் எப்படி எடுக்கிறது, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசிஸில் ஸ்விங் ட்ரேடிங்கும் ஷார்ட் டேர்முக்கும் எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இண்டிகேட்டர் பேசிஸில் எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்துருவோம். இண்டிகேட்டர்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கே போகணுன்னா, ஒன்று ரெங்கோ இல்லை ஹிக்கினாசி போகணும். ஓகே, ரெங்கோ அல்லது ஹிக்கினாசி போயிட்டிங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதோ, அதுவும் இந்த டவுன் கீழே அந்த கோடு வருது இல்லையா பார், அந்த பார் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன் சைடு போகலாம். ஓகே, அக்யூரசி லெவல் கொஞ்சம் அதிகம். ஓகே, 100% தான் இது தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் அதிகம். ஓகே, அதே மாதிரி ரெங்கோ போயிட்டிங்கனாலும், ரெங்கோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். எப்போ அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒன் டே சார்ட்டாக இருக்கணும். ஓகே, இல்லை சார் எனக்கு ஹிக்கினாசி ரெங்கோலாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே வேணும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இதில் வந்து கெஸ் பண்ண முடியும். இந்த சின்ன டிப்ஸ் கொடுத்தோம்னா போதும், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, டெய்லி சார்ட்டில் வந்து நம்ம எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் ப்ரீவியஸோட இந்த இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி ஆக போகிறீங்க. எத்தனை நாள் ஆயிருக்கு இந்த இடத்துல, இன்றைக்கி என்ன 21/3, அங்கேருந்து எத்தனை தேதி வரைக்கும், 8/5, 1.5 மாதம் டைம் ஆயிருக்கு. 1.5 மாதம் டைமில் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். ஃபெடரல் பேங்க்கு 84 ரூபாலேருந்து 116 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இதுதான் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் சொல்லலாம், இல்லை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இது இந்த மெத்தடாக எனக்கு வேணாம் சார், எனக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே எனக்கு சொல்லுங்கள், நான் ரொம்ப வந்து எனக்கு டெக்னிக்கலாக புரியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எப்படி டெய்லி சார்ட்டில் வந்து ஒரு ஸ்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வீக்லி சார்ட் போயிட்டீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். எப்படி வீக்லி சார்ட்டில் போகிறது, இங்கே பாருங்கள். இப்போது இது ஒரு கேண்டில். ஓகே, இது ஒரு ஃபெடரல் பேங்க்கோட ஒரு கேண்டில். என்றைக்கி 2018 ஜனவரி 15 அந்த வாரத்தோட கேண்டில். அடுத்தது 22 அடுத்த வாரத்தோட கேண்டில் இது. ஸோ இப்போ இந்த கேண்டில்
எப்போ 1 வீக்கு கேண்டில் இது, இது வந்து 1 டே கேண்டில் கிடையாது, 1 வீக்கு கேண்டில், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 1 வீக்கு கேண்டில் எப்போ அதை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே போக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகணும். என்ட்ரினா இப்போ டவுன் ஆகும்போது நீங்கள் செல்லிங் பண்ணுவீங்க, கரெக்டாக ஒரு 1 வீக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா செல்லிங் பண்ணோடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். எப்படி ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். சரி, நான் வெறும் ஈக்விட்டி ட்ரேடர் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இதை அப்படியே பையிங்க்கு அப்ளை பண்ணணும். ஓகே, பையிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுவீங்க? இப்போ இதில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு, இருங்க ஃபஸ்ட்டு நான் இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது என்ன, 2017 டிசம்பர் மாதம், 2016 டிசம்பர், 2017 ஜனவரி. இப்போ இந்த டைமில் ஒரு வீக்லி கேண்டில் வந்து பாசிட்டிவ் கேண்டில் வந்திருக்கா? ஒரு வீக்லி கேண்டில் பாசிட்டிவ் வந்துட்டு அடுத்த கேண்டில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனதையுமே நீங்கள் அடுத்து ஒரு 2 வாரங்களுக்கு ஃபெடரல் பேங்க்கை வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பேர் என்னன்னா சாதாரண பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம டெய்லி கேண்டில்ஸில் இல்லை 1 ஹவர் கேண்டில்ஸில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்க்குற மாதிரியே இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீக்லி கேண்டிலில் அதை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன நடக்கும், நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மெத்தட் கண்டுபிடிக்க முடியும். பிரேக் அவுட் ஆகுதா, ப்ரீவியஸ் கேண்டில் பாசிட்டிவாக முடிஞ்சு போச்சு, 1 வாரம் 2 வாரம் 3 வாரத்தில் எவ்வளோ ஏறியிருக்கு, 73 ரூபாலேருந்து 84 ரூபா, 11 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. 1000 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 11 ரூபீஸ்னா 11000 ரூபா ப்ராஃபிட் ஃபெடரல் பேங்க்கில். ஓகே, இதே வந்து ஷார்ட் டேர்ம் நான் 3 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே மந்த்லி சார்ட்டை எடுத்துருங்க. ஓகே, மந்த்லி சார்ட்டை எடுத்துகிட்டு மந்த்லி சார்ட்டில் எப்போ பிரேக் அவுட் நடக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், மந்த்லி சார்ட்டோட பிரேக் அவுட்டு 2013லாம் போயிடுச்சா, இருங்க நான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு டேட்டுக்கு வந்துக்கிறேன். ஓகே, இங்கெல்லாம் இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டு. இப்போது 2017 அதே ஜனவரி மாதம் வந்து என்ன இருக்குது, மந்த்லியில் ஃபஸ்ட்டு ஒரு மந்த்லி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்துட்டு அடுத்தது அதை பிரேக் அவுட் பண்ணி கேப்அப் ஆகி அடுத்த மந்த்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போ மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போகுதோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 25 ஸ்டாக் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டாக்கு மந்த்லி கேண்டில்ஸில் பிரேக் பண்ணி பாசிட்டிவாக போகுதோ அதை வந்து ஷார்ட் டேர்ம் கெடுக்கலாம். 1 மந்த்லேருந்து 6 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1 மந்த்தில் வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்துருச்சா, அடுத்த மாதம் அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு கேப்அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. சரி, இந்த மந்த்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்த மாதம் அதே மாதிரி அதை தாண்டி மேலே போய்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வாங்கினீங்கன்னா கூட 88லேருந்து கிட்டத்தட்ட 127 வரைக்கும் அந்த ஸ்டாக் போயிருக்கு. சரி, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டாக நான் எப்படி செல் பண்ணுறது ஒரு ஸ்டாக்னா, மந்த்லி கேண்டில் எப்போ ரிவர்சல் போட்டுட்டு திருப்பியும் அடுத்தது வந்து திருப்பி ரிவர்சலை நோக்கி போகுதோ, பிரேக் அவுட்டு கீழே நோக்கி பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை குவிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இதை வந்து எத்தனை நீங்கள் லாங் டேர்முக்கும் இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்முக்கும் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த மந்த்லி கேண்டில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் லாங் டேர்மும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதிகமாக வந்து வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க எடுக்கிறாங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் எடுக்கிறாங்க. அதாவது 5 வாரம் ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க வீக்லி சார்ட்டில், 5 வாரம் ஹோல்டு பண்ணி வச்சாங்கன்னா ஈஸியாக அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வீக்லி கேண்டில்ஸோட பிரேக் அவுட்டும் மந்த்லி கேண்டில்ஸோட பிரேக் அவுட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் ரிஸ்க் லெவல் கொஞ்சம் அதிகம் தாங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் லெவலில் இந்த பிரேக் அவுட்டை திருப்பி ஹிட் ஆகிடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா கிட்ட இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய ப்ராஃபிட்டாக வரும். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து பர்ஃபெக்டான ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், மந்த்லி கேண்டில் வீக்லி கேண்டில். ஆனால் மந்த்லி கேண்டிலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவது நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா மந்த்லி கேண்டில்னால் 1 மாதத்துக்கு 1 கேண்டில் தானே வரும், அட்லீஸ்ட் நீங்கள் 3 கேண்டிலையாவது நீங்கள் பார்க்கணும்ல, அப்போ 3 மந்த்ஸாவது பண்ணணும். வீக்லி கேண்டில் அதே மாதிரி தான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வாரத்துலேருந்து 10 வாரம், அதாவது 2 மாதம் மினிமம் வந்து நீங்கள் வீக்லி கேண்டிலில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியும். முக்கியமாக ரிசல்ட் ஸ்ட்ராட்டஜி வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் என்ன கேண்டில் வருதோ அந்த கேண்டிலை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் இவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம இதெல்லாம் ஆனால் ஃபாலோ பண்ணுறதுல அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, பெரிய பெரிய கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதை வந்து அவ்வளோ ஈஸியில் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள் லாஜிக்காக தான் இருக்குது, நம்ம மூலையை கசக்க மாட்டேங்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கணும் அப்படின்றதுல தான் இதில் விஷயமே. அவங்க உட்காந்து டைம் போட்டு யோசிக்கிறாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு மந்த்லி கேண்டில் கட் ஆகிடுச்சா உடனே அந்த இடத்துல வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஓகே, டார்கெட் 50% கொடுத்துட்டு கண்டிப்பாக பையிங்னு கொடுத்துருவாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவாங்க, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் மேலே. ஸோ இப்படி தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஷார்ட் டேர்மெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி லாங் டேர்முக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், மந்த்லி கேண்டில்ஸாக இருந்தால் லாங் டேர்முக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் எது இருந்தாலும் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.